நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கிராமப்புறங்களில் கிராம சபை இருக்கிற மாதிரி நகர்ப்புறங்களில் தற்போது ஏரியா சபை மற்றும் வார்டு கமிட்டியை செயல்முறைப்படுத்த தமிழக அரசு வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல், வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வந்து தற்போது கெசட்டடில் ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. எதை குறித்ததுன்னா, வார்டு கமிட்டி அமைப்பதற்கும் ஏரியா சபை அதை நடத்துவதற்கான சுருக்கமான வழிமுறைகளோடு விதிமுறைகளை அரசாணையாக தொகுத்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அதில் பல்வேறு அம்சங்கள் சேர்க்கப்படணும். ஏன்னா கிராம சபைக்கு அவ்வளோ தனித்தனி ஜீவோவாக, ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனி ஜீவோ, அதுக்கான ப்ரீஃப் விளக்கமான தெளிவான விளக்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முதல் முறையாக தற்போது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இனி வருங்காலங்களில் கண்டிப்பாக திருத்தப்பட்ட அரசாணைகள் அதுக்கான விதிமுறைகளை கண்டிப்பாக வெளியிடுவாங்க நான் நம்புகிறேன். இதில் முக்கியமாக சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்களை சுட்டி காட்டுறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். எப்பவுமே அரசு வந்து ஒரு அரசாணையோ இல்லை ஒரு சட்டத்தை ஏற்றும் போது முதல்ல அதுக்கான ப்ரீஃப் ஷார்ட்டாக அது கொடுப்பாங்க. இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, திஸ் ரூல் மேபி கால்டு தமிழ்நாடு அர்பன் லோக்கல் படி வார்டு கமிட்டி அண்ட் ஏரியா சபா. இந்த சட்டமானது வார்டு கமிட்டி இல்லைனா ஏரியா சபா மற்றும் ஏரியா சபா என்று அழைக்கப்படும். இது வந்து ஏற்றப்பட்ட ஆண்டு 2022 ஷேல் கம். இது வந்து எந்த தேதியிலேருந்து லைவ் வரும்னா 24 ஜூன் 2022 செயல்முறைக்கு வரும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான டெஃபினிஷன், அதுக்கான விளக்கத்தை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபுல்லாக நான் டைம் இதில் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபுல்லாமே முன்னாள் உள்ள கிஸ்ட்ரி, இந்த கார்பரேஷன் எல்லாம், இந்த பஞ்சாயத்துகள் எப்படி உருவாக்கப்படும், அந்த ஒவ்வொரு இயர் அந்த ஆக்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது இன்னும் விளக்கமாக தமிழில் அரசாணை வரும் பட்சத்தில் நான் தெளிவாக விளக்கிறேன். ஏன்னா இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி இதில் ஷார்ட்டாக உங்கள்கிட்ட நான் கொண்டு வரண்டிய பாயிண்ட்டை மட்டும் இதில் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இதில் வந்து அவங்க வந்து மக்கள் தொகை குறிப்பிட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் கலந்து கொள்ளணுங்கிறது. வார்டு கமிட்டி, அதாவது வார்டு மெம்பர்ஸ் மட்டும் அவங்க கலந்துகொண்டு தங்களுடைய பகுதிகளுக்கான ப்ராஜெக்டை தலைவர்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அது ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்காங்க. ஒன்று, அதில் வந்து அவங்க நாமினி இதில் வந்து நியமனம் பண்ணிக்கலாங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை பெஸ்ட் ஆன் அவங்க வந்து போக முடியலன்னா அவங்க வந்து ஒரு வார்டு மெம்பர் வந்து ஒரு நாமினி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்ம் இதில் இருக்குது. அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்மும் இதே PDF-ல கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஒரு வார்டு கமிட்டி நடக்குதுன்னா அதில் எத்தனை பேர் கண்டிப்பாக இருக்கணும். கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில் சேர்பர்சன் தலைவர் மற்றும் 2 மெம்பரும், டவுன் பஞ்சாயத்தில் தலைவர் மற்றும் 1 மெம்பரும் கண்டிப்பாக அந்த கூட்டம் நடப்பதுன்னா இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா அது கண்டிப்பாக நடந்திருக்கணும், கண்டிப்பாக நடைபெற்று இருக்க வேண்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. தி மீட்டிங் ஷால் பி கன்வென்ட் ஒன்ஸ் இன் தி 3 மந்த்ஸ். 3 மாதத்துக்கு ஒருக்கா நடைபெறும் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்ஸ் அண்ட் டியூட்டி வார்டு கமிட்டி, இந்த வார்டு கமிட்டி வந்து ஷால் மேக் சஜஷன் சப்மிட் த ப்ராஜெக்ட். இவங்களுடைய டியூட்டியை வந்து அவங்க அந்த பகுதிகளுக்கான கிராம சபையில் எப்படி நம்ம எதிர்கால திட்டங்களை சொல்கிறோமோ அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலை கவுன்சிலுக்கு அந்த கூட்டத்தில் சப்மிட் பண்ணலாங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இது போக நம்ம வந்து இப்போ ஏரியா சபை பார்ப்போம். அதுதான் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று கூட. கிராம சபை போல் ஏரியா சபா, ஈச் வார்டு முனிசிபல் ஏரியா ஷால் பி டிவைடட் இன்டு த நம்பர் ஆஃப் ஏரியா ஸ்பெசிஃபிக் த டேபிள் ஃப்ளோ. மக்கள் தொகை நிறையா இருக்கிறதுனால ஏரியா சபை ஒவ்வொரு இடங்களில் தனித்தனியாக நடத்துறதுக்கு டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. டவுன் பஞ்சாயத்துனா 3 ஏரியாவாக பிரிச்சுருக்காங்க. 3 ஏரியா சபாவாக நடக்கணும்ன்ட்டு ஒரே இடத்துல வச்சு நடத்த முடியாது. முனிசிபாலிட்டினா 4 இடத்துலையும், கார்பரேஷனில் வந்து 5 லக் பீப்புள் இருக்கிறதுல 4 to 5 இடத்துலையும், அபவ் 5 லக் இருக்கிறது வந்து பிலோ 10 லக் பாப்புலேஷன்னா 6 லேருந்து 9 வரைக்கும், 10 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 10 இடத்துலையும் அந்த
நம்பர் ஆஃப் இதாக பிரிக்கிறாங்க மீட்டிங் நடத்தக்கூடிய இதை. ஓகே, இதில் வந்து மக்கள் தொகை குறிப்பிட்டிருக்காங்களா? அதுவும் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. மீட்டிங் ஆஃப் த ஏரியா சபா, இந்த சேர்பர்சன் தலைமையில் மீட்டிங் வந்து இந்த ஏரியா சபை நடக்கும், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும். கோரமும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. கிராம சபைக்கு எப்படி மக்கள் தொகை கோரங்கள் குறிப்பிட்டிருக்காங்களோ அதே போல் 500 பேர் இருக்கிற மக்கள் தொகைக்கு கண்டிப்பாக 50 பேரும், 3000 இருக்கிற மக்கள் தொகைக்கு 100 பேரும், 3000 to 10,000 பேர் இருக்கிற 200 பேரும், அவ்வளோ 10,000 மேலே இருந்தால் 300 பேரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். இதில் அதிகப்படியான தெளிவான விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியலை. இருந்த போதிலும் வருங்காலங்களில் இன்னும் தெளிவான விளக்கமான காணொலியாக நான் இதில் பதிவிடுறேன். இதில் இன்னும் கவர் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இதில் ஒரு இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஃபங்க்ஷன் டியூட்டி பவர் ஆஃப் ஏரியா சபா. ஏரியா சபா வந்து அந்த பகுதிகளுக்கான சஜஷன் ப்ராஜெக்ட் டீட்டெயில அந்த கூட்டத்தில் சப்மிட் பண்ணலாம். ஏரியா சபா கேன் மேக் ரெப்ரஷன் அபவுட் த கிரிவென்ஸ். ஓகே, அந்த பகுதிகளுக்கான குறைகள் புகார்களை தெரிவிக்கலாம். இது வந்து ஒருவேளை அவங்க அதை நடத்தாமல் ஷால் பெர்ஃபார்ம் சச் அதர் ஃபங்க்ஷன் மேபி அசைன்ட் பை த எக்ஸிக்யூட்டிவ். நடத்தாத பட்சத்தில் அதுக்கான சம்மந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து அதை நடத்துவாங்க. ஓகே, ஃபீஸ் எதுவும் உண்டா இதை அட்டன் பண்ணுறதுக்கு? நோ ஃபீஸ், இது இதில் கலந்து கொள்றதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம் வார்டு கமிட்டி ஏரியா சபாவில். ஓகே, நாமினேஷன் ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு வார்டு மெம்பர் வந்து அவர் பங்கேற்க முடியாத பட்சத்தில் அவருக்கு பதிலாக இன்னொரு வார்டு இன்னொரு பெர்சனை அவங்க நாமினியாக நியமனம் பண்ணலாம். அதுக்கான ஃபார்ம் மற்றும் அவங்க அக்னாலேஜ்மெண்ட் அந்த நாமினி டெக்ளரேஷன் ஃபார்மும் இதில் குறிப்பிட்ருக்காங்க. ஐ ஹோப் அந்த தகவல் வந்து நான் நம்புகிறேன் உங்களுக்கு கிராமப்புறங்களில் நடக்குதுன்னு சொல்லி இயக்கத்தோடு எங்கள் பகுதிகளுக்கும் நகர்ப்புறங்களில் நடக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவல்களை உங்களுடைய நகர்ப்புற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக வெப்சைட்டில் எதுவும் இன்னும் விரிவான அரசாணைகள் தெளிவுரைகள் எதுவும் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் கிராம சபை போன்று வருங்காலங்களில் ஏரியா சபை குறித்தான தெளிவான காணொலிகள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.